வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பட்டுமிலேருந்து கிளம்பிட்டோங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பட்டுமி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நல்லா இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும், இப்படி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதை விட்டுருங்க, அப்பப்போ ஒரு கெட்டப்பு. பின்னாடி பாருங்க, இதான் ரயில்வே ஸ்டேஷனு. உங்களுக்கு சவுண்டு கேட்டுருக்க என்னென்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இப்படிப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்க, அப்படியே இருங்க, நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இதுதான் அவங்க சென்ட்ரல் சென்ட்ரு. அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் ஹார்பரு. இந்த இடத்துல ஹார்பர் அதுதான். இது ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், பிளாக்ஸி. பிளாக்ஸியில் கால் வச்சாச்சு. நான் நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துக்குலாம் நம்ம போயிருந்தோம். நீங்கள் முன்னாடி விலாக பார்த்துருப்பீங்க. சரிங்க, நம்ம அப்படியே உள்ள போவோம். இந்த ரோடு வியூவே நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, டைரெக்டாக ரோடு அப்படியே போய் பீச்சு கிட்ட முடிகிற மாதிரி. அதாங்க பீச் ஃபுல்லாக பிளாக் சி. இது நம்ம நேற்று முன்னாடி விலாக்கில் போய் பார்த்த வீடியோ. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரோட் மட்டும். அப்படியே ரைட்டு திரும்பினா நம்ம ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட்டு திரும்பினா சிட்டிக்குள்ளே போகிறதுங்க. நம்ம கொஞ்சம் காலேஜ் பக்கத்தில் தானே பசங்க ஃப்ளாட் எடுத்திருந்தாங்க, ஸோ அதனால் நம்ம வந்ததை பார்த்துருப்பீங்க. கிம்பலை விட்டடிச்சுட்டு வந்துட்டாங்க வீட்லையே. அப்புறம் பசங்க வீட்டில் தான் இருந்தோம், கிம்பலை விட்டடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் யார் டிரைவர்கிட்ட சொன்னோடனே, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அப்போ எடுத்துக்கலாம், ஆனால் ட்ரெயினுக்கெல்லாம் டைம் இருக்குது அப்படின்ட்டு அவர் வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அதே வழியில் வந்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விட்டு போகிறாருங்க. சரி பரவாயில்ல, இந்த ஊருக்காரங்களா எதனவோ நினச்சேன். ஓகே, நீங்கள் அப்படியே போய் வீட்டோட விலாகு பார்த்து, வீட்டோட ஜஸ்ட்டு வீடு சும்மா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருந்துருங்க. நம்ம அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் ட்ராவலை. அப்படியே ட்ரெயினுக்குள்ளே போடுவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதாங்க நம்ம ஹாலு. ஹாலோட கிச்சன் அட்டாச்சு. இந்த டைனிங் டேபிளாக நாங்கள் பசங்க வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. ஓனர் ரொம்ப நல்லவங்க. அந்த ஒரே சொல்கிற மாதிரி டைனிங் டேபிள், ஏதோ அந்த வைஃபை. நாங்கள் போனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நாங்கள் வரமா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் கசகசன் இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எல்லாம் சாப்பரு கத்தி அது இதெல்லாம் வச்சுருந்தோம். சரி எல்லாம் அப்படி இப்படியே அடுக்கி வச்சுருந்தோம், இப்போதைக்காச்சும் ஒழுங்காக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. சும்மா சாக்லேட்ஸு ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் ஒழுங்காக வச்சுருப்போம்ல. இது சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் சமைக்க. நீங்கள் பார்த்து பிரியாணி வீடியோ முன்னாடி, இதுக்கு அடுத்தது மறுபடியும் சிக்கன் சமைச்சோம். நல்லா இருந்துச்சுங்க. ஃப்ளாட்டில் கொஞ்சம் ஹை கிளாஸாக ஃபுல் ஒயிட்டு, அதுதான் பிரச்சனையே. சரி அழுக்கு பண்ணிட்டோம்னா அப்படியே தெரியும். இதெல்லாம் நம்ம எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது தாங்க. இது தட்டு பார்த்திங்களா, பசங்க எப்படி தூக்கிட்டு வந்திருக்கானுங்கன்ட்டுலாம். தட்டு, சில்வர் டம்ளரு. சில்வர் டம்ளரில் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அன்றைக்கு தாங்க காஃபி குடித்தேன். இது சும்மா துணி காய் போடுற கயிறு. சன்ரைஸ் காஃபி தூள். அப்புறம் மசாலாலாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தோம். குலோப் ஜாம் பவுட்ரு. சார் அங்கே செய்யலான்னு பார்த்தா செய்ய முடியலைங்க, டைம் இல்லை. நான் ஒரு 2-3 days தான் போயிருந்தேன்னா, அதுங்காட்டி அங்கே செய்ய முடியல. இது பாருங்கள், இது நல்லா இருந்துச்சுங்க. அது சிம்னி இருக்குல்ல, சிம்னி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்னடா ஆன் பண்ணவே முடியலனு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக இழுத்தா அதுவே ஆன் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், இழுத்தா அதுவே ஆன் ஆகிக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதான் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் கீழே நம்ம அன்றைக்கி போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்க, ரைஸு அது வந்துட்டு, அது நம்ம மசாலா கொண்டு வந்த மசாலா. அப்புறம் நம்ம பையன் டீயெல்லாம் கொண்டு வந்தான் ஊர்லேருந்து. இதுதாங்க நம்ம செட்டப்பு. செட்டப்னால் டிவி பிஎஸ் சொன்னேங்க. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும். மார்ஷல் நம்ம என்னோடது ஒன்று, நம்ம தம்பி இது ஒன்று. ஜிடி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. இல்லைங்க பாருங்கள், சார்ஜர்லாம் எப்படி போட்டு வச்சுருங்க. இதுதாங்க பெஸ்ட்டு. கேஸ் இருக்குங்க, கேஸ் ஒயர் உள்ளே வெளியே இருந்து ஓஸ் உள்ளே வரும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹீட்டரை. ஏன்னா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட்டரெலாம் எப்படி அப்படி எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சி மேலே இது பண்ணால் திருவுனா அது இதுங்க. கிட்டார் ஒருத்தன் கொண்டு வந்தான், இன்னொரு தம்பி போட்டு வாரணமாயிரம் தான். எல்லாம் அடுத்த வேலைக்கு சமைச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும் ஃப்ளாட்டு, அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக வச்சுருந்தோம். வந்து அடுக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பொறுமையாக அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு ரூம் இருக்குது பக்கத்தில், இதே மாதிரி தான் அந்த ரூமும். இது கொஞ்சம் கபோர்டு பெருசாக இருக்குங்காட்டி ஷூகேஸ்லாம் மேலே போட்டோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா கிம்பலு ஹேர் ட்ரையர் இதெல்லாம் நம்மளுக்கு தான். இந்த கிம்பலு ஹேர் ட்ரையரு பெட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க வாங்கி போட்டது அப்படி இல்லை, சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வரக்காக எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க பழைய வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இதை ரெண்டு கூட்டுட்டாங்க. ஓனர் ரொம்ப நல்லா இருங்க, சும்மா அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கு அது இதுன்னெலாம் அப்படி இப்படியே போட்டு வச்சிட்டோம். வியூ பாருங்கள் வெளியே, இதாங்க வியூ. பட்டுமி, பட்டுமி ஆக்சுவலாக கடல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு லேயர் மாதிரி அந்த இடத்துல இருக்குது. உங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது முன்னாடி. ஸோ அதுங்காட்டி பக்கத்துலேயே எடுத்துட்டாங்க. கீழே தான் சூப்பர் மார்க்கெட்டு, வீடு எல்லாம் மெயின் வழியில் போகாமல் சைடில் பூந்து போகிறாங்க. சரி இதுதான் வழி போகலன்ட்டு நானும் வந்துட்டேன். ட்ரெயினிங் நிற்கிதுங்க மேலே, போய் பார்ப்போம். நம்மளுக்கு விண்டோ சீட் கிடைக்கலிங்க. இதுதான் நம்ம போகிற ட்ரெயின், யாரும் ஒன்று ஏறாமல் இருக்காங்க, வெயிட் பண்ணும் போல். இனிமேல் தான் போர்டிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே எப்படின்னு தெரியல, பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உள்ள விடுவாங்க. ஒரு பத்து நிமிஷம் உட்காரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. பஸ்ஸாக பீச்சில் கொஞ்சம் உட்காந்துருந்துருக்கலாம். பஸ்ஸு வருதுங்க, ஆனால் மினிமமாக தான் இருக்குது. இப்போ நிற்கிது பாருங்களே, குறிப்பிட்ட பஸ் தான் இந்த சைடு வர மாதிரி இருக்குது. பட்டு பார்த்து தான் போய்க்கணும், அந்த டைமுக்கு இது பண்ணி மேக்ஸிமம் இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது பஸ்ஸு. அந்த சென்டர் அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, ராட்டணம் தெரியும்னு நினைக்கிறேன். அது அது வரைக்கும் தாங்க போகுது பஸ்ஸு. இந்த வண்டிலாம் டர்க்கியிலேருந்து வர்றது, இந்த ஷிப்பே டர்க்கிக்குள்ளே தாங்க பூந்து வரும். இஸ்தான்புல்ல ஒரே ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் பூந்து வரும் இருக்கிற ஷிப் எல்லாமே. ஸோ இந்த பஸ்ஸில் தாங்க அன்றைக்கி வந்தோம், கரெக்டாக போகுது பாருங்க. அன்றைக்கி இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். இன்னும் ஒரு 30 minutes இருக்குது. சரிங்க, நான் அப்படியே போர்ட் ஆகிட்டே சொல்கிறேன். ட்ரெயின்லாம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. என்னடா வீடியோ முடிஞ்சிச்சு பார்க்குறீங்களா, இது ஜஸ்ட்டு சும்மா எடுத்தேங்க. ஏன்னா அங்கே நிறையா பேர் அவங்க ப்ரைவசின்ட்டு இருக்கோம் தனியாக, அதை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேங்க. அப்புறம் சூக்கேஸ் எல்லாம் மேலே போட்டு நானும் அப்போ வந்து எக்ஸாம் வந்தது பார்த்தீங்களா, ஸோ படிக்க உட்காந்துட்டேன். இது நம்ம இதுக்கு விட்ட பக்கத்தில் டிபிலிசி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோங்க. அதெல்லாம் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தாங்க, நான் எல்லா வீடியோவில் அதான் சொல்லுவேன். ஜார்ஜியானா மவுண்டன்ஸு, மவுண்டன்ஸ்னால் ஜார்ஜியா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ட்ரெயின்ட்டு ஒன்றுமே காமிக்கலன்னு நினைக்காதீங்க, இன்னொரு டைம் நம்ம கண்டிப்பாக போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வேளை சீக்கிரம் பார்ப்போம். பாய் பாய் பாய்.